டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பாடல் 103, நம் மீது கடவுளின் அன்பு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலை நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமையென புதிதாய் பொலிவுறும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினங்கொள்பவர் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடத்திலிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது, வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள். அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது, அது இருந்த இடம் தெரியாமலேயே போகின்றது. ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீதும் என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாய் இருப்போருக்கு அது நிலைக்கும். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தி உள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர்தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் படைகளே, அவர் திருவிழப்படி நடக்கும் அவர்தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஆட்சி தளத்தில் வாழும் அனைத்து படைப்புகளே, ஆண்டவரை போற்றுங்கள். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.